வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் ரெண்டு டிவைஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா iQOO நியோ 6 அண்ட் அனதர் ஒன் விவோ T1 ப்ரோ. இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் ஷார்ட்டாக பார்த்துருவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. விவோ T1 ப்ரோ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். 8GB ரேம், 128GB வேரியன்ட்டு, உங்களுக்கு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. பட் கார்டு ஆஃபர் ஒரு 3,000 கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 22,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் iQOO நியோ 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் எதுவும் கொடுக்கல. ஸோ 25,000 தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ தற்சமயத்துக்கு உங்களுக்கு 8GB ரேம், 128GB வேரியன்ட்டு, 25,000 iQOO நியோ 6 அண்டு விவோ T1 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் போக 22,000 அவைலபிள் இருக்குது. ஸோ அப்படி ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கம்மிங்கிறதுனால நீங்கள் விவோ T1 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12 தான் இருக்கும். பட் ஒரு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா iQOO நியோ 6ல ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸர் இருக்குது. அண்டு விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 778G அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்குது. ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ் இந்த iQOO நியோ 6ல இருக்கிற ஸ்னாப் ட்ராகன் 870. ஸோ iQOO நியோ 6 இஸ் பெஸ்ட் அண்ட் பெட்டர் சாய்ஸ். அடுத்தது டிஸ்பிளேன் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா 6.4 inches கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90Hz AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு. அண்டு iQOO நியோ 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட அதே AMOLED டிஸ்பிளே வித் 1300 nits பீக் பிரைட்னஸ்ஸு. 120Hz அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதில் லைட்டாக பேட்டரி ட்ரைனிங் இருக்கும். பட் ஸ்மூத்னஸ் ரொம்பவே பெட்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸ்க்ரீன் சைஸும் கொஞ்சம் அதிகம். இந்த விவோ T1 ப்ரோவில் ஸ்க்ரீன் சைஸும் கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு 90Hz அப்படின்னும் போது இதை விட iQOO நியோ 6ஐ விட உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டச் சாம்பிளிங்கும் உங்களுக்கு இதில் iQOO நியோ 6ல பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி வந்து லைட்டாக ட்ரைனிங் இருக்கும் கம்பேரிங் டு விவோ T1 ப்ரோ. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தரமான டிஸ்பிளே தான். பட் iQOO நியோ 6ல பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மொபைலுமே 4700mAh பேட்டரி தான் இருக்குது. விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66W வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. பட் iQOO நியோ 6ல 80W வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாக்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு 80W சார்ஜர் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலான பேட்டரி லைஃப் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஏன்னா இதில் ஸ்க்ரீன் சைஸ் அதிகம், ரெஃப்ரெஷ் ரேட் அதிகம், ப்ராசஸரும் ஹெவி. ஸோ பேட்டரி ட்ரைனிங் லைட்டாக இருக்கும். பட் இதில் ப்ராசஸரும் கம்மி, உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸும் கம்மி, அதில் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்டும் கம்மி, எல்லாமே கம்மிங்கிறதுனால பேட்டரி லைஃப் அதிகமாகவே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் உங்களுக்கு இந்த விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் பெஸ்ட்டான ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கும் iQOO நியோ 6ஓட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இந்த விவோ T1 ப்ரோவில் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விவோ T1 ப்ரோவில் உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. அது வந்து லுக் வைஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு ஓல்டு வெர்ஷன் மாதிரி இருக்கும். அதுவே வந்து iQOO நியோ 6ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் நல்லாயிருக்கு, பெசல்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு iQOO நியோ 6 பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பட் iQOO நியோ 6ல IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் டிவி அண்டு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எதெல்லாம் வந்து இந்த ரிமோட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, ரிமோட் வச்சு ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ சிஸ்டம், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஏசி கூட வந்துடும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம வீட்டு கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரி லாக்கெல்லாம் கூட வந்துடுச்சு. ஸோ அதுலேயும் வெகு விரைவில் IR பிளாஸ்டர் வச்சு ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்திருக்கலாம், எனக்கு தெரியாமலாம் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது ஏசி அண்டு டிவி, அது ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபேன் இருந்தால் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா விவோ T1 ப்ரோ, இன்னொன்று iQOO நியோ 6, ரெண்டுமே வந்து விவோ தான். ரெண்டு மொபைலில் ஏதாவது சர்வீஸ்னால் நீங்கள் விவோ சர்வீஸ் சென்டர் தான் போகணும். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஸ்பீக்கர் கிரில், சென்டரில் டைப் சி போர்ட்டு, அதுக்கு பக்கத்தில் மைக்கு, அதுக்கு பக்கத்தில் சிம் ட்ரே. ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு மெமரி கார்டு போட முடியாது, ரெண்டே ரெண்டு நேனோ சிம் மட்டும் போடலாம். ரெண்டுமே டியூல் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகுது, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ரெண்டுலேயுமே ரெண்டு சிம்மு போட்டாலும்
எந்த சிம் வேணாலும் உங்களுக்கு 5G சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 5G ஒர்க் ஆகும். பட் அதுக்கு உங்களுக்கு 5G டவர் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ iQOO நியோ 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேஸும் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக செயல்படும். ஸோ அதனால் ஸ்பீக்கர் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டு விவோ T1 ப்ரோவில் இந்த ஏர்பேஸாக மட்டும்தான் செயல்படும். ரெண்டு ஸ்பீக்கர் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். பட் iQOO நியோ 6ல டியூல் ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16MP செல்ஃபி கேமரா தான். ரெண்டு செல்ஃபி கேமராவுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா 64+8+2 அப்படிங்கிற செட்டப்பில் ரெண்டு மொபைலுமே கேமரா ரியரில் கொடுத்துருக்காங்க. பட் விவோ T1 ப்ரோ 5G மொபைலை விட iQOO நியோ 6ல உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்கிறதுனால கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரியர் கேமரா அவுட்புட்டும் நல்லாயிருக்கு. கலர்ஸ் லைட்டாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விவோ T1 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது iQOO நியோ 6ல ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் கேமரா. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு iQOO நியோ 6 அண்டு விவோ T1 ப்ரோ ரெண்டுலேயுமே வந்து 8MP அல்ட்ரா வைடில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெயின் கேமராவில் ரெண்டுலேயுமே வந்து 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பட்டு இந்த iQOO நியோ 6ல 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இந்த விவோ T1 ப்ரோவில் 4K 30 FPS மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுலேயுமே வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் iQOO கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே அக்யூரேசியாகவும் இருக்குது. பட்டு ஃபேஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த iQOO நியோ 6ல நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தா கூட ஃபேஸ் ஐடி ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் ஃபேஸ் ஐடியை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுலேயுமே இன் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஸ்னாப்ட்ராகன் 870 இருக்கக்கூடிய iQOO நியோ 6 மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கம்பேரிங் டு ஸ்னாப்ட்ராகன் 778G. ஸோ இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் தான் இந்த விவோ T1 ப்ரோவில் இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 20,000 கம்மியாக கிடச்சதுன்னா ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 25,000 23,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா iQOO நியோ 6 நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே மொபைல், ஒரே ஃபன் டச் ஓஎஸ்ஸு, ஒரே மாதிரி தான் எல்லாமே இருக்க போகுது. ஸோ சர்வீஸ் சென்டரும் நீங்கள் ஒரே இடத்துல தான் போய் கொடுத்தாங்கணும். என்ன ஒன்று, இதில் விவோன்னு இருக்கும், அதில் iQOO இருக்கும். ஸோ iQOO நியோ 6ல ஸ்னாப்ட்ராகன் 870 ஒரு தரமான ஒரு ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸருக்கு அது வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஹையர் எண்டு ப்ராசஸர். பட்டு இந்த T1 ப்ரோ விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G, இதுவும் நல்ல ப்ராசஸர் தான். பட் மிட்ரேஞ்சில் நல்ல ப்ராசஸர். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மொபைலுமே ஒன்று தான், ஒரே மொபைல் தான், ஒரே சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த iQOO நியோ 6ல ஸ்னாப்ட்ராகன் 870ங்கிறதுனால ஏதாவது ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும். இது விவோ அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் இருக்கலாம். அதை தவிர வேறு எதுவுமே வந்து சேஞ்சஸே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது சாஃப்ட்வேர் வைஸ். ஸோ ரெண்டு மொபைலுமே சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, மந்த்லி வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஒரு அப்டேட்லேயும் ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டான சேஞ்சஸ் வந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்மளை பாதிக்கிற மாதிரி பேட்டரி ட்ரைனிங்கோ இல்லை ஹீட்டிங் இஷ்யூவோ கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனையாக இருக்கும். பட் இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மொபைல்லையுமே கிடையாது. அந்த விதத்தில் நல்ல விஷயம். கேமரா பர்ஃபார்மன்ஸும் ரெண்டு மொபைல்லையுமே நல்லாயிருக்கு. ஸோ என்ன ஒரு சேஞ்சஸ்னா பேட்டரி லைஃப் மட்டும் ஏதாவது ஒரு சில அப்டேட்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு சில அப்டேட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது விவோ T1 ப்ரோ 22,000 8GB ரேம் 128GB வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. iQOO நியோ 6 உங்களுக்கு 8 128 25,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் மட்டும்தான் ஒரு 3,000 கம்மியாக தவிர மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கேமராலேருந்து எல்லா விதத்துலையுமே சூப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா iQOO நியோ 6 தான். ஸோ கம்பேரிசனில் வின்னர்னு பார்த்தா iQOO நியோ 6 தான். பட் இந்த விவோ T1 ப்ரோ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் கொடுக்கும். கைக்கு கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். ஸோ கைக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். பட் இப்போ கொடுக்குற ஆஃபர் 3,000 தான் கொடுக்குறாங்க. அதை விட கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம். அதாவது 20,000 அந்த விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடச்சதுன்னா சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஸோ என் கையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டிவைஸும் உங்கள் கையில் யாராவது ஒருத்தர் ஒரு மொபைலை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் விவோ T1 ப்ரோ யூஸராக இருந்தாலும் iQOO நியோ 6 யூஸராக இருந்தாலும் உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, பிடிக்கலனா அன்லைக் கொடுங்க.
மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் ஏதாவது இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாக்கா அது என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.